லாந்தர் 1.3 வலை ஒலி அலைவரிசை நண்பர்களுக்கு நல் வணக்கம். இன்றைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் மேலப்பாளையம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்கள். தன்னுடைய இளம் வயதிலேயே மல்யுத்தம், வில் பயிற்சி, வால் பயிற்சி, சிலம்பம் போன்ற போர் பயிற்சிகளை முறையாக கற்றுத் தேர்ந்தவர். சேலம் மாவட்டம் வரை பறந்து விரிந்திருந்த கிழக்கிந்திய ஆங்கில கம்பெனியை கடுமையாக எதிர்த்தவர். 1792 40,000 இளைஞர்களை ஒன்று திரட்டி கொங்கு நாட்டு இளைஞர் படையை உருவாக்கி மைசூர் வரைக்கும் சென்று திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயரை கடுமையாக எதிர்த்து போரிட்டவர். 1801 ஆங்கிலேய படைகளை பவானி ஆற்றங்கரையில் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார். 1802 சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நடைபெற்ற ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் தடிகாரா போர் முறையை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். 1803 அரச்சலூரில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற போரில் கையெறி வெடிகுண்டுகளை வீசி ஆங்கில படையை திருக்கி ஓடவிட்டவர். தூரத்தில் ஓடுகின்ற குதிரையின் முழங்காலை குறிப்பார்த்து சுடக்கூடியவர். ஓடாநிலை என்ற இடத்தில் போர் பீரங்கிகளை தயாரித்தவர். கோவை கோட்டையை தகர்க்கும் கோவை புரட்சிக்கு வித்திட்டவர். போரினால் வெல்ல முடியாத இம்மிகப்பெரிய மாவீரனை தன்னுடைய சமையல்காரன் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட நாள் July 31, 1805. அனைத்து ஜாதி, மதம், இன மக்களை ஒன்று திரட்டி கொங்கு நாட்டு இளர்படியை கட்டி எழுப்பினார் தீரன் சின்னமலை அவர்கள். அவருடைய ஒரே நோக்கம் ஆங்கிலேய அரசை எதிர்ப்பது மட்டும்தான். இன்றைக்கு சாதாரண ஓட்டு அரசியலுக்காக குறிப்பிட்ட ஜாதிக்குள் அடக்கி வைத்திருப்பது மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரின் பெரும் புகழுக்கு இழைக்கப்படும் களங்கமாகும். தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு நாளில் லாந்தர் 1.3 அவரை வணங்கி வீர வணக்கம் செலுத்துகிறது.